ஒவ்வொரு உயர்ந்த மனிதன் வாழ்விலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது வாழ்ந்து முடித்த வேறொரு மனிதனின் சாயல் தென்படும். அந்த வகையில் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையானது ஐதராபாத் நகரில் அவதரித்த டாக்டர் ஜாகீர் உசேன் அவர்கள் வாழ்வியலோடு முழுவதுமாக ஒத்துப்போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. டாக்டர் ஜாகீர் உசேன் அவர்கள் இளமை பருவத்திலேயே தனது தந்தையை இழந்து வாடினார். அவர் தனது பள்ளிப்படிப்பை தொடர்வதற்கே சிரமப்பட வேண்டிய நிலை. தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தகம் பைண்டிங் செய்யும் தொழிலை மேற்கொண்டு அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் புத்தகங்கள் பல வாங்கி படித்து பயன்பெறுவாராம். லக்னோவில் உள்ள கிறிஸ்துவ கல்லூரியில் அவர் பொருளாதார பட்டப்படிப்பில் சேர்கிறார். அவ்வாறு பொருளாதார படிக்கும் பொழுது ரிப் என்ற புனைப்பெயரில் விடுதலை உணர்வு தூண்டக்கூடிய கட்டுரைகள் பலவற்றை எழுதுவாராம். அந்த கட்டுரைகள் மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் பிரபலமாக பேசப்பட்டது. பின்னர் பிஏ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அவர் தேர்ச்சி பெற்றார். அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றதால் அதே கல்லூரியில் எம்ஏ படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. எம்ஏ படிக்கும் பொழுதே அந்த கல்லூரியில் பயிலும் பிஏ மாணவர்களுக்கு அவர் வகுப்பெடுக்கும் வாய்ப்பை அந்த நிறுவனம் அவருக்கு வழங்கியது. அத்தகைய அறிவாற்றல் மிக்கவர் டாக்டர் உசேன் அவர்கள். பின்னர் எம்ஏ முடித்த பிறகு ஜெர்மன் தேசம் சென்று அங்குள்ள பெர்லின் நகரில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பொருளியல் துறையில் ஆராய்ச்சி மாணவராக உசேன் அவர்கள் சேர்கிறார். 1927 அவருக்கு முனைவர் பட்டம் கிடைக்கிறது. முனைவர் பட்டம் எந்த பல்கலைக்கழகத்தில் அவர் பெற்றாரோ அதே பல்கலைக்கழகம் அவரை ஆசிரியராக ஏற்றுக்கொள்ள முன்வந்தது. அந்த அளவில் அவர் தனது திறமையையும் ஆற்றலையும் பயிலும் பொழுது வெளிப்படுத்தினார். ஆனால் உசேன் அவர்கள் அதை ஏற்கவில்லை. எனது தாயகம் திரும்பி என் தாய்நாட்டிற்கு பணி செய்வதே எனது நோக்கம் என்று கூறி இந்தியா திரும்பிவிட்டார். இந்தியா திரும்பிய உசேன் அவர்கள் ஜாமியா மில்லியா என்ற முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். அந்த பல்கலைக்கழகம் தேசிய கல்விக் கொள்கையை போதிக்கும் பல்கலைக்கழகமாக திகழ்ந்தது. ஆங்கிலேயர் அளிக்கும் பாடத்திட்டம் அங்கு நடைமுறையில் இல்லை. தேசிய உணர்வு பெறும் வகையில் இளைஞர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டார்கள். பல படிநிலைகளில் அந்த பல்கலைக்கழகத்தில் உசேன் அவர்கள் பணியாற்றினார். பிறகு பதவி உயர் பெற்று 9 ஆண்டுகள் அதே பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணியாற்றினார். அந்த பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி இரண்டும் இருந்தது. உசேன் அவர்கள் அந்த பள்ளிக்கு சென்று அங்குள்ள மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பாராம். வகுப்பறை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் கூறுவார். சுத்தமாக இல்லாத வகுப்பறையை அவரே சுத்தம் செய்யும் வேலையில் இறங்கி விடுவாராம். சற்றேற குறைய 20 ஆண்டுகளுக்கு மேல் அதே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி இறுதியில் ஓய்வு பெற்றார். ஓய்வு பெறும்பொழுது தனக்கு கிடைத்த பணிப்பயன்கள் அனைத்தையும் ஏழை மாணவர்களின் நலனுக்காக செலவிடும் வேண்டும் என்று சொல்லி அரசிடமே திருப்பி அளித்து விட்டாராம். ஓய்வில் இருக்கும் பொழுது அன்றைய பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களிடமிருந்து உசேன் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. அதில் உசேன் அவர்களை பீகார் மாநிலத்தின் கவர்னராக பதவியேற்குமாறு கோரப்பட்டிருந்தது. பல யோசனைகளுக்கு மத்தியில் தனக்கு இந்த பதவி சரிப்பட்டு வருமா, தன்னால் சிறப்பாக செயல்பட முடியுமா என்று சிந்தித்து இறுதியில் அவர் அந்த பதவியை ஏற்கிறார். ஆளுநராக பணியாற்றி முடித்த பிறகு 1962 துணை குடியரசுத் தலைவராக உசேன் அவர்கள் பதவி அமர்த்தப்படுகிறார். 5 ஆண்டுகள் துணை குடியரசுத் தலைவராக பணிநிறைவு செய்த பிறகு குடியரசுத் தலைவராக அவரை இருக்குமாறு அன்றைய பிரதமர் அன்னை இந்திரா அவர்கள் விண்ணப்பிக்கிறார். அன்னை இந்திராவின் விண்ணப்பத்தை ஏற்று 1967 குடியரசுத் தலைவராக உசேன் அவர்கள் தன்னுடைய பணியை தொடங்குகிறார். ஆனால் இயற்கையினுடைய கோரப்பிடியிலே சிக்கி தன்னுடைய உடல்நலக் குறைவினால் 1969 மே மாதம் 3ஆம் தேதி திடீரென்று இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகிறார் டாக்டர் உசேன் அவர்கள். அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே 1954 பத்மபூஷன் மற்றும் 1963 பாரத ரத்னா போன்ற விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டது. இப்பொழுது பாருங்கள் நண்பர்களே, டாக்டர் உசேன் அவர்கள் கடந்து வந்த பாதையும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கடந்து வந்த பாதையும் ஒன்றாகவே இருக்கிறது. எனவே டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்வியலானது டாக்டர் உசேன் அவர்களின் வாழ்வியல் சாயலை ஒத்தே திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்று ஊடகங்கள் துணை அதிகம் இல்லை. எனவே பிரபலமாக டாக்டர் உசேன் அவர்கள் பேசப்படவில்லை. இன்றைய இளைஞர்கள் மத்தியில் எவ்வாறு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் உயர்ந்து நிற்கிறாரோ அந்த அளவிற்கு தகுதி வாய்ந்தவர் டாக்டர் ஜாகீர் உசேன் அவர்கள். ஆனால் இந்த உலகம் அவரை ஏனோ மறந்துவிட்டது.
இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இத்தகைய பெருமகனார் ஒருவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை தெரிவிப்பதே எங்களது நோக்கம். இறுதியாகவும் உறுதியாகவும் கூற முடியும், நம்மால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மனமானது டாக்டர் ஜாகீர் ஹுசேனின் வாழ்வியலை ஒரு பாடமாக அமைத்தே தன்னை வழிவகுத்து கொண்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.